வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வேற ஒரே விசேஷ மாதமாக போயிடுச்சுல்ல. கிருஷ்ண ஜெயந்தி என்ன, கௌரி ஹப்பா என்ன, கணேச சதுர்த்தி என்ன, எங்கள் வீட்டில் ஒரே ஸ்வீட்டு தான் போங்க. நல்ல ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸும் ஒன்றும் இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு கொளுத்து கிடக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தாலே எங்கள் வீட்டில் அம்மா விதவிதமாக ஸ்வீட் பண்ணுவாங்க. கொழக்கட்டை என்ன, கேசரி என்ன, பாயசம் என்ன, சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்லாம் படிக்கும்போது நல்லா கொழுக்கு முழுக்கு நான் அமுல் பேபி மாதிரி இருப்பேன். என்னோடய வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூட என்னை ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க, குண்டு கட்டையாக இருக்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு நான் அப்படி தான் வந்து இந்த கணேச சதுர்த்தி சமயத்தில் கொழக்கட்டையை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, அப்போ என்னோடய கசின்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, உப்புன்னு அந்த பிள்ளையார் பாப்பா மாதிரியே இருக்க நீ அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு ஒரே அழுகாச்சி அழுகாச்சியாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா, எங்கள் தாத்தா இல்லை, என்னோடய தாத்தா தான் எனக்கு எல்லாமே. அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னாரு, நீ எதுக்கு பிள்ளை இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற, உனக்கு நான் ஒரு அருமையான கதை சொல்லவா, அதுவும் இந்த பிள்ளையாரை பற்றியே சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக மூடே இல்லைங்க அன்றைக்கி அந்த கதையை கேட்குறதுக்கு. ஆனாலும் கதை என்ன லேசுப்பட்டதா, சரி இப்போ கேட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு கொழக்கட்டையை வாய்க்குள்ளே அடுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கதையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கதை யாரை பற்றி தெரியுமா? பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அவர் கடலை சுண்டலும் மரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்றுவார், கருணை மழையும் பொழியுவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். அவரை பற்றி தான் கதை. எங்கள் தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த பிள்ளையார் இருக்காரே அவருக்கும் என்ன மாதிரியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா, எப்போ பார்த்தாலும் வந்து எந்த வீட்டில் என்ன சமையல் பண்ணி வச்சு வரையா டேஸ்ட் பண்ணுறியான்னு கேட்டால் போருமா, கிடுகிடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம். இந்த மாதிரி பாருங்க, இந்த குபேரன் இருக்கார்ல, இந்த குபேரன் தான் வந்து இந்த சொத்துக்கே அதிபதி, வெல்த்துக்கே அதிபதி. அவர் வீட்டில் போய் கூட சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாராம். அதனால என்னாச்சு, இந்த பிள்ளையாரோட மாமா யார் தெரியுங்களா, மகாவிஷ்ணு தான். அவருக்கு இந்த மகாலட்சுமி கூட கல்யாணம் பேசுறதுக்காக போயிட்டு இருந்தாங்களாம். கல்யாணம் பேசிட்டு உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டும் வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்களாம். ஆனால் பிள்ளையாரை கூட்டிகிட்டு போனால், ஐயோ அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு சம்மந்தி பேர் முன்னாடி நம்ம தலைகுனியை வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அப்படி சொன்னால் பிள்ளையாருக்கு பிடிக்குமா என்ன? அதனால அவரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்களாம், இந்த பாருப்பா நீ தான் உள்ளத்துலேயே வச்சு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப விவரமானவன், ரொம்ப பொறுப்பானவன், அதனால இந்த சொர்க்கலோகத்தை உன்னோடு உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள்லாம் போய் உங்கள் மாமா கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறோம், பத்திரமாக பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்டாங்களாம். பிள்ளையாருக்கு ஒரே குஷியாக போச்சு. அட, நம்ம சின்ன பையனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்களே, இந்த அசுரர்களெல்லாம் வந்தால் நம்ம டக்க 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 டக்கன்னு அவங்கள பந்தாடி விளையாடிடலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்தாராம். அப்போன்னு பார்த்து அங்கே இருந்த சில பேர் பேசுறது இந்த பிள்ளையாரோட காதில் விழுந்துச்சான். என்ன பேசினாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமாடா ஏன் இந்த பிள்ளையார் இங்கே விட்டுட்டு போகிறாங்கன்னு. சம்பந்தி பேர் வீட்டுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் நம்ம மானமே போயிருங்கிறதுனால தான் பிள்ளையார் இங்கே விட்டுட்டு போகிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட உடனே பிள்ளையாருக்கு முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். நான் குண்டப்பைய, நான் எப்போ பாரு சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் என்னை அவங்க விட்டுட்டு போகிறாங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் என்ன பண்ணினார் தெரியுமா? அவரோட வாகனம் இருக்குல்ல, மூஞ்சூறு வாகனத்தை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து நேராக தோண்டிட்டு போகிற, போகிற வழியெல்லாம் தோண்டு 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 தோண்டுன்னு தோண்டிக்கிட்டு அவங்க நடந்து போகிறாங்க பாரு, அந்த இடத்துல ஒரு பெரிய குழி மாதிரி பண்ணி வச்சிரு சரியா அப்படின்னு சொன்னாராம்.
அதே மாதிரி இந்த மூஞ்சூர் என்ன பண்ணிச்சான், அடியில் நிலத்துக்கு அடியில் போய் நல்லா தோண்டு 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 தோண்டுன்னு தோண்டிட்டு அந்த தூரமாக அவங்க அந்த இதெல்லாம் காளைமாடை கட்டிட்டு வண்டி கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துல அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழி மாதிரி பண்ணிருச்சான். இந்த வண்டி என்னாச்சு, அதில் போய் மாட்டிக்கிருச்சு. ஐயோ, இப்போ கல்யாணத்துக்கு போகணுமே, என்ன பண்ணுவாங்க, யார் என்ன என்ன எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அவங்களால அது வெளியவே எடுக்க முடியலையா. அடடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காண்ட்ருக்கும் போது அந்த வழியாக ஒரு விவசாயி வந்தாராம். இந்த விவசாயி வந்து என்ன தெரியுமா சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னாராம். உடனே அங்கே இருக்கிற தேவர்களெல்லாம் சொன்னாங்களாம், அடட, இங்கே வேற எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், எங்களால் நகர்த்தவே முடியல, நீங்கள் எப்படி தான் நகர்த்துறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அந்த விவசாயி என்ன பண்ணார் தெரியுமா, கையை கூப்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் விக்னேஸ்வராய நமஹா, அப்பா கணபதி நீ தான் காப்பாற்றணும், நீ தான் இந்த இடைஞ்சல நீக்கித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி தூக்கி எடுத்து வச்சாரு பாருங்க, டப்புன்னு எல்லாம் சரியாக போயிடுச்சா. உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. அதே சமயத்தில் மனசில் தெளிவும் பிறந்துருச்சு. உடனே அந்த தேவர்கள் எல்லாம் மனம் இறங்கி அவங்க எல்லாரும் வந்து மனசார கணேஷா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களாம். மன்னிப்பு கேட்ட உடனே கணேஷா அங்கே வந்தார். வந்துட்டு சொன்னாரா, நான் ரொம்ப குண்டு பயலாக இருக்கேன்னு தானே நீங்கள் விட்டுட்டு போனீங்க, இப்போ பார்த்தீங்களா என் இல்லாமல் ஒரு காரியமும் உங்களால் நடக்காது, மாமா கல்யாணத்துக்கு நான் வரவா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நீ இல்லாமல் ஒரு கல்யாணமா, கண்டிப்பாக வாப்பா வாப்பா, உன்னை கும்பிட்டு தொடங்கினாதான் எதுவுமே நல்ல தொடக்கமாக இருக்கும்னு இன்னைக்கு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் எல்லாரும் என்ன நல்ல காரியம் பண்ணினாலும் உங்ககிட்ட ஒரு கும்பிடு போட்டு பண்ணாங்கன்னா அது நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கதையில் எங்கள் தாத்தா எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ பாரு கணேஷாவை எல்லாரும் பாடி ஷேமிங் பண்ணாங்க, ஆனால் கணேஷா கண்டுக்கிட்டாரா, இல்லையே, அவர் வந்து அவரோட ஸ்கில்ஸ் அவரோட பவர் என்ன இருக்கோ அதை உபயோகிச்சாருல்ல. ஸோ அதனால் நீயும் கவலைப்படாத, நல்ல கொலைக்கட்டை சாப்பிடு, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் போல, எக்ஸசைஸ் பண்ணிடுனா அப்படின்னு கேட்டார் எங்கள் தாத்தா. நல்ல கதை இல்லை? இது மட்டும் இல்லைங்க, அவர் அந்த கதை சொன்னதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்டுன்னா, ஆமாம் தாத்தா, கணேஷா வந்து யானை தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், யானை எப்படி எலி மேலே உட்காந்துட்டு போகும், எலி பட்டுக்குன்னு சப்பட்டையாயிராது அப்படின்னு கேட்டனா எங்கள் தாத்தா ஒரே சிரிப்பு அதை பார்த்துக்கிட்டு, ஆமாம் ஆமாம், நீ கேட்கறது கரெக்டு தான், அதுக்கும் ஒரு கதை இருக்கே அப்படின்னாரு. கதை கேட்கறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது, சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இன்னொரு கொலக்கட்டையை வாயில் அடக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இன்னொரு கதையும் கேட்டேன். இந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸ்வர்கலோகத்தில் இந்திரா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பெரிய மகா சூப்பர் டூப்பர் ஒரு அழகான ஒரு பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருந்தாராம். அங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ், இந்த கந்தர்வாசன்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம், இந்த பாடகர்கள் அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பாடிக்கிட்டு இருந்தாராம். அங்கே வந்து கிரான்ச்சா அப்படின்னு ஒரு கந்தர்வன், அவன் வந்து இந்திர சபையில் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுனா சும்மாவா, இந்திரா கிட்டே எப்படியாச்சு நம்ம நல்ல பேர் வாங்கிப்படணும் அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவர் வரத்துக்கு, அதனால கிட்டுன்னு எல்லாத்தையும் நகர்த்தி தள்ளிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே வாமதேவர் அப்படின்னு ஒரு ரிஷி உட்காண்ட்ருந்தாராம். மறந்து போய் என்ன பண்ணிட்டாரு, நேர போய் அவர் காலை பசாக்குன்னு ஒரு முதி முதிச்சுட்டாரு. அம்மாடியோ அப்படின்னு கத்தி அந்த ரிஷி, யார் அது என் காலை முதிச்சது அப்படின்னு பார்த்தா அங்கே குரான்ச்சா நின்றுட்டு இருக்காராம். ஐயோ சாரிங்க, நான் வந்து இந்திராவோட சபையில் பாடுறதுக்காக ரொம்ப அர்ஜென்ட்டாக ஓடிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். வெயிட், உனக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தால் என் காலை முதிச்சுட்டு நீ பாட்டுக்கு அப்படியே ஜிங்குன்னு கிளம்பி போகலான்னு பார்ப்பேன், பிடி சாபம், உன்னை நான் ஒரு எலியாக மாத்துறேன் அப்படின்ட்டாரா. ஐயோ, அந்த காலத்தில் ரிஷிலாம் சபிச்சா உடனே நிஜமாயிரும். அதனால என்னாச்சு, சுய் அப்படின்னு அந்த வாமதேவர் சபிச்ச உடனே அந்த கிரான்ச்சா வந்து ஒரு கந்தர்வனாக இருந்து தப்புன்னு ஒரு மூஞ்சூராக மாறிட்டாராம். ஐயோ, மூஞ்சூராக இருந்த அவருக்கு ஸ்வர்கலோகத்தில் என்ன வேலை, மூஞ்சூராக ஆன உடனேயே
பூலோகத்துக்கு போன்னு விரட்டியும் விட்டுட்டாராம். பயங்கர கோவம் இந்த கிரான்ச்சாக்கு. என்னையவா நீங்க வந்து மூஞ்சு ராக்கினீங்க, இப்ப நான் பூலோகத்தை ஒன்னு ரெண்டு பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் வந்து அங்க ஒரு மகரிஷி இருந்தாராம். அந்த மகரிஷியோட ஆசிரமத்துக்குள்ள போயிட்டாராம். அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் இந்த எலி இருக்கே படாத பாடு படுத்துச்சு. காலையில எழுந்து பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு கிடக்கு, எல்லாம் உருண்டு கிடக்கு, என்ன சாப்பாடு வெளியில இத்திரும்ன்றதாலே எல்லாம் பாதி பாதியா குதறி கிடக்கு. என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த எலியை யாருனாலையும் பிடிக்கவே முடியல. அதனால இந்த ரிஷியோட ஆசிரமத்துல எல்லா காரியமும் தடப்பட்டு போயிட்டே வந்துட்டு இருந்துச்சான். அப்ப வந்து அந்த ரிஷிக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னது, நான் முதல்ல சொன்ன கதை. அதுல என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக கணேஷா கிட்ட வேண்டிக்கிட்டா போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது ஞாபகம் வந்து இவர் என்ன பண்ணினாரு, அப்பா பிள்ளையாரப்பா நீ தான் வந்து எங்களை காப்பாற்றணும், எப்படியாச்சும் இந்த எலி தொல்லையிலேருந்து எங்களை விடுபடுத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். உடனே பிள்ளையாரங்க வந்து அவர் கையில் இருந்த பாசம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த கயிறு அப்படி தூக்கி போட்டாரு பாருங்க, டபக்குன்னு போய் வந்து எலியோட கழுத்துல மாட்டிக்கிச்சான். எலி வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி திமிரி பார்த்துச்சு, அப்படி திமிரி பார்த்துச்சு, இப்படி திமிரி பார்த்துச்சு, அப்படி திமிரி பார்த்துச்சு, விடுபடவே முடியல. கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அப்பா பிள்ளையாரப்பா என்னை மன்னிச்சுக்கோ, நீ தயவு செஞ்சு என்ன உற்று அப்படின்னு கேட்டுச்சான். சரி பிள்ளையாருக்கும் வந்து எலிதானே பாவம் சொல்லிட்டு, நல்லதா இருக்கட்டும் பொழைச்சுப்போ, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த கிரான்ச்சாக்கு ஒரே இதாக போயிடுச்சு. என்னது இது, நம்மளே பெரிய கந்தருவன், நல்லா பாட்டு பாடுறவன், நம்ம கிட்ட போயிட்டு வரம் கிரோங்கிறாரு, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் ஒன்று வர வேண்டாம், நீங்கள் வேணா ஒரு வரம் கேளுங்க, நான் தாரேன் அப்படின்னு இந்த எலி சொல்லிச்சா. உடனே கணேஷா என்ன பண்ணாரு, ஓஹோ அப்படியா, உனக்கு அவ்வளோ தலகணமா, இரு இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன வரம் வேணுமா, எனக்கு நீ தான் இனிமேல் வாகனமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணுங்கிற வரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாரு அந்த கிரான்ச்சா, என்னடா இவர் கேட்டாருன்னு யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளேயும் பிள்ளையார் நேராக போய் அந்த எலி மேலே ஜிங்குன்னு உட்காந்துட்டாரு. ஐயோ, நினச்சி பாருங்க, ஒரு யானை போய் எலி மேலே உட்காந்தா என்ன ஆகும். உடனே கிரான்ச்சாக்கு விளங்கிருச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணி போட்டோம்ல, இப்படி போய் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு, பிள்ளையாரப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னோட தலகணம் எல்லாம் போயிருச்சு, ப்ளீஸ் நீங்கள் வந்து என் மேலே இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு இனிமேல் வரும் ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லைட் வெயிட்டாக மாறிக்கோங்கன்னு சொன்னாராம். அன்னிலிருந்து இந்த கிரான்ச்சா எலி தான் பிள்ளையாருக்கு வாகனமாக மாறிடுச்சு. பிள்ளையாருக்கு குழக்கட்டை படிக்கும்போது கண்டிப்பாக எலிக்கும் வந்து படைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். புரிஞ்சிச்சா? நன்றி, உங்களை இன்னொரு இதில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.